சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். திரையுலகத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. பொதுவாகவே திரையுலகம் சார்ந்த விழாக்களில் என்னை நீங்கள் காண முடியாது. சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு, கோபமும் உண்டு. விதியே விதியே, தமிழ் சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும். எந்த விதமான சமூக பிரஜையும் இல்லாமல், எந்த விதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரையுலகம் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நான் சின்னஞ்சிறும் பையனாக இருந்த பொழுது என் தாய் என்னை திரைப்படங்களுக்கு அழைத்து செல்வார். குறிப்பாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படமாக இருந்தால் அந்த படங்களை என் தாய் பார்ப்பதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு பார்க்க செய்வார். என்னிடம் ஏதாவது ஓரளவு திறமைகள் ரசனைகள் இருக்கின்றன என்றால் அவை அனைத்தும் என் அன்னை எனக்கிட்ட பிச்சை. பாசமலரை நான் என்னுடைய தாயோடு தான் பார்த்தேன். பாசமலரை பார்க்கிற பொழுது அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் பெருமையை, ஆழத்தை எவ்வளவு அர்த்தபூர்வமாக அது வெளிப்படுத்தியது. பாவ மன்னிப்பை என் தாய் தான் என்னை அழைத்து கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் காட்டினார். அப்பொழுது நான் ஏழாவது எட்டாவது படித்து கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட படம் அது! சமய நல்லிணக்கத்தை எவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டிய படம் அது! நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் கூட பேசியிருக்கிறேன், இன்றைக்கு காதல் பாடல்கள் காட்சிகளாக வருகிற பொழுது விரசத்தின் எல்லையிலே போய் நிற்கின்றன. இந்த பாவ மன்னிப்பு படத்தில் ஒரு பாடல், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று ஒரு பாடல், மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த பாடலை போட்டு பார்ப்பேன். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் இருப்பார், ஒரு பக்கம் தேவிகா இருப்பார். பாடல் முடிகிற கடைசி நொடியில் விஸ்வநாதனுடைய குரல் அந்த ஒலிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே சிவாஜி கணேசனுடைய இரண்டு கரங்களில் தேவிகா முகம் புதைத்து கண்ணீர் மல்க அழுவார். அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம், டிவைன் லவ், அதுதான் புனிதம் செறிந்த காதல். இரண்டு ஆத்மாக்களினுடைய இனிய சங்கமம் அது. அதுபோன்ற காதல் காட்சிகளை இன்றைக்கு எங்காவது உங்களால் பார்க்க முடியுமா? செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது. அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன. வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான். ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுக்கு தான். வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால், என் நேரம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைத்திருக்கும். சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முடக்கருத்தானை பற்றி சொல்கிறேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யூடியூப்லையும் இருக்கிறது, தமிழறிவுமனையின் சிந்தனை களஞ்சியம் என்று. மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவற்றை மட்டுமே பதிவு செய்வதற்கான அது இடம். அதில் சித்த மருத்துவத்தின் சிறப்பியல்புகள் என்றே நான் பேசி அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் சித்தர்களை பற்றி சொல்லுவார்கள். 15 சித்தர்களை நீங்கள் பட்டியலாக போட்டு பார்த்தால் அதில் பட்டினத்தாருக்கே இடம் கிடையாது. ரொம்ப வியப்பாக இருக்கும். பட்டினத்தாரை நாம் சித்தராகத்தான் பார்க்கிறோம்.
சித்தர் பரம்பரையில் பட்டினத்தாரை சேர்த்து வைத்துத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் பதினெண் சித்தர்களின் பட்டியலில் பட்டினத்தார் இருக்க மாட்டார். காரணம், வெறுமனே பாடல்கள் புனைவதனாலேயே ஒருவன் சித்தனாகி விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் சார்ந்த நோய்க்கு உரிய மருந்தை மூலிகையை கண்டெடுத்து அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவம், அதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவன் தான் சித்தன். பட்டினத்தாருக்கு மருத்துவம் தெரியாது. அதனால் சித்த மருத்துவர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து பதினெண் சித்தர்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இருக்கிற தமிழ் மண் இது. இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். என் கல்லூரி காலத்தில் 1966 நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். என் கல்லூரி காலம் தொட்டு நான் ஆசனம் போடுபவன். மறந்தும் ஒரு சிகரெட்டை நான் உதட்டில் வைத்ததில்லை. ஒரு துளி மதுவை நான் சுவைத்ததும் கிடையாது. நான் செஷல்ஸ் என்ற தீவு, அழகான தீவு, அது அரபிக்கடலில் ஆப்பிரிக்காவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அங்கே தமிழர்களிடையே பேசுவதற்காக நான் சென்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்றே இந்த மண்ணில் இருப்பதே பாவம் என்று கருதி இங்கிருந்து சென்ற ஒரு மனிதன்தான் டாக்டர் ராமதாஸ். அவர் அங்கே மிகப்பெரிய மருத்துவராகவும் மிகப்பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளராகவும் இருக்கிறார். அங்கே எனக்கு தங்கும் ஏற்பாடு செய்தார். மற்ற எல்லாரையும் வரவழைத்து விருந்து கொடுத்தார். அந்த விருந்தில் ஒயின் பரிமாறப்பட்டது. நான் சொன்னேன், நான் இவற்றையெல்லாம் சுவைத்து பழக்கம் கிடையாது என்று தவிர்த்து விட்டேன். இல்லை, இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், யூ கைண்ட்லி டேக் இட் அப்படி என்றார். இஃப் யூ கன்சியூம் திஸ் ஒயின் தென் டெஃபினெட்லி யூ வில் பி மோர் தென் 100 இயர்ஸ் ஆன் தி எர்த் அப்படின்றார். நான் சொன்னேன், பை கன்சியூமிங் லிக்கர் ஐ நீட் நாட் live for 100 years. It is against my principle and policy, so don't compel me என்று சொல்லிவிட்டேன். நான் ஏற்க சொல்கிறேன் என்றால், அவ்வளவு நெறி சார்ந்து ஒரு கோடு போட்டு வாழ்பவன் நான். அதனால் என் உடலில் எந்த விதமான நோய்க்கும் இடம் கிடையாது. காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட 30 ஜனவரி 30 காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக ஈரோட்டில் மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள். அதற்கு நான் வர வேண்டும் என்றார்கள். அப்பொழுதுதான் முதல் அலை ஓய்ந்திருந்த நேரம். தண்ணீர் கொஞ்சம் கூட. முதல் அலை ஓய்ந்திருந்தது. ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஐயா, ஜனவரி 30 காந்தி நினைவு நாள், நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார்கள். சரி, கொரோனா அலை ஓய்ந்து விட்டது என்று நான் சென்றேன். மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. 2000-3000 பேர் கலந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சமீபத்தில் சமூக மக்களிடையே பற்றி படர்ந்திருக்கின்ற பெருநோய் இந்த செல்ஃபி எடுப்பது. எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பது தான். நான் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு பேசியது 1 மணி நேரம் தான், செல்ஃபி எடுத்தது 2 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும். 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நின்று கொண்டு, நான் கவசம் அணிந்து கொண்டிருந்தேன். ஐயா, இந்த கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்கள், நாம் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை வீட்டில் வைக்க விரும்புகிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கள் என்று. இப்படி எடுத்து ஒவ்வொருவராக படமாக செல்ஃபியை போட்டு தள்ளி, அதில் எவரோ ஒரு கர்ண மகாராஜன் எனக்கு கொடையாக கொடுத்து விட்டான் கொரோனா. நான் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நான் எப்பொழுதுமே ஒரு 5 நிமிடம் வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும், வீட்டுக்குள் நுழைந்ததும் வெந்நீர் போட்டு அதில் மஞ்சள் பொடியை கலந்து குளித்து விட்டு தான் அடுத்த காரியம் செய்வேன். அப்படி வந்து குளிக்கிற பொழுதே மூக்கிலிருந்து தண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே சாதாரண நீர்க்கோவையாக இருக்கும் என்று 3 நாட்கள் கை வைத்தியமாக செய்து பார்த்தேன். ஒன்றும் சரியாகவில்லை. உள்ளே கொரோனா பற்றி இருக்கிறது. அதற்கு பிறகு கொரோனா அந்த டெஸ்ட்
இது என்னமோ விசிபிஆர் ஆர்பிசி என்னென்னமோ சொல்கிறார் அல்லவா, அதை போய் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னான். என்னிடம் ஒரு காசும் கிடையாது. சாமானியனையும் சாமானியனாகவே 55 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருப்பவன் நான். கொரோனா என்றால் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் உடனே அப்போலோவில் படுத்து விடுவார்கள், அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் படுப்பார்கள். அவர்கள் எவ்வளோ லட்சம் ஆனாலும் கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள். நான் உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். ஓமந்தூரார் மருத்துவமனை நமக்காகத்தானே இருக்கிறது, அரசு மருத்துவமனை. ஜீவா படுத்து கிடந்த இடம் அதுதானே. பெரியாரே அரசு மருத்துவமனையில் தானே இருந்தார், அண்ணாவே அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் இது போன்ற அப்பல்லோக்கள் பப்புல்லோக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அரசு மருத்துவமனை தான். அதனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது டீனாக இருந்து சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன். ஜெயந்தி, டாக்டர் ஜெயந்தி, அற்புதமான பெண்மணி, அன்பு சார்ந்த பெண்மணி. அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, நான் ஒரு டாக்டரை கீழேயே நிற்க சொல்கிறேன், நீங்கள் வந்துவிடுங்கள் உடனடியாக என்றார். ஒரு ஆட்டோ பிடித்து போனேன். டாக்டர் சொன்னபடி கீழே நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அழைத்து கொண்டு போய் ஆக்சிமீட்டரில் பார்த்தார், அது 98 இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தார், ஒன்றுமே இல்லை ஐயா, நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள், ஒரு 5 நாட்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுங்கள், வேண்டுமானால் இங்கே படுத்து ஓய்வெடுங்கள், இல்லை என்றால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று டாக்டர் ஜெயந்தி சொன்னார்கள். இல்லை அம்மா, நான் வீட்டுக்கே செல்கிறேன் என்று வந்து 5 நாட்களாக இதை சாப்பிட்டு இந்த கொரோனா நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து படர்ந்து விட்டது, சவம் போல் ஆகிவிட்டேன். அப்பொழுது என்னை ஒரு நண்பர் பார்த்தார், நடிகர் ஜீவா, வீட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்து விட்டு, ஐயா என்னையா எப்படி இருக்கிறீர்கள், இல்லை இந்த கொரோனா என்று சொல்கிறார்கள், நானும் சிகிச்சை எடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அலோபதியில். ஐயா வீரபாபு என்று, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே அப்படி தெரியாது, வீரபாகு என்று இருக்கிறார் சாலிகிராமத்தில் தான், இதுவரை 5000 பேரை அவர் காப்பாற்றியிருக்கிறார், நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான், எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாதே என்றேன். பிறகு அவர் போய்விடம் சொன்னார், வீரபாகு என் வீட்டுக்கே வந்து விட்டார், வந்து ஐயா என்னை நம்புங்கள், நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடைய செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார். நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன். என் மனைவிக்கும் வந்துவிட்டது, ரெண்டு பேருமே அவரோடு சேர்ந்து அவர் சாலிகிராமத்தில் அப்பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம். என் மனைவிக்கு 4 நாட்களில் சரியாகிவிட்டது. இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு, ஐயாவுக்கு கொரோனா ஐயா, அவர் டாக்டர் வீரபாகுனுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உடனே ரஜினி என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா, இதில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 10 நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள், தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். நான் சொன்னேன், இல்லையே, நான் வீரபாகுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன். வீரபாகுவிடம் பேசினார், ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர், ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார். கவலை ஏற்படாதீர்கள் ஐயா, பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார். சரி எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள், அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார். 1 பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன். அதோடு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து விட்டது. நுரையீரல் பாதிக்கப்பட்டால் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தாற் போலவே இருக்கும், உடம்பு முழுவதுமே தீப்பற்றி எரிவது போல் இருக்கும், 1 அடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவர் எந்த வகையிலும் பதட்டப்படவில்லை, நிச்சயம் நீங்கள் சரியாகி விடுவீர்கள், காலையில் 6:30 மணிக்கு கஷாயம் வரும்,
இரவு 8 மணி வரையில் கஷாயம் 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 வந்து கொண்டே, இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொரோனா வராது, அவ்வளவு கஷாயத்தை நான் குடித்து கொண்டே இருந்தேன். ஆனால் 18 நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை. அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன், அந்த கேரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை நீங்கள் அந்த மனிதனிடம் தான் பார்க்கலாம். அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும். நான் கொஞ்சம் அப்படி திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று இரவு முழுக்க தூங்காத, அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் நானே சரி, நாம் வந்த வேலை முடிந்து விட்டது, இனி புறப்பட வேண்டியது தான் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. பிறகு அவர் சொன்னார், ஐயா நான் எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன், கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது, நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன், நீ மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார். அதே மாதிரி அவர் போய் பிறகு வந்து அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு 18 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த காய்ச்சல் தணிந்தது. 28 நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார். 3 வேளை உணவு கொடுத்தார். அப்படி தாய் பிள்ளையை பார்ப்பதை போல பார்த்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை வந்து சந்திப்பார். ரொம்ப அற்புதமாக அவருடைய உடை உடுத்துவதை நான் பார்த்தேன். டாக்டர், உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் ராமகிருஷ்ண ஹெக்டே தான் இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக ஆடை அணியக்கூடியவர் என்று சொல்வார்கள். நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன். ஆனால் உங்களை பார்த்தால் நீங்கள் உடுத்துகிற உடை, அந்த வருகிற நடை, நீங்கள் ஒரு சினிமா நடிகர் போல் இருக்கிறீர்களே என்று தப்பி தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவர் சொன்னார், ஐயா நான் உண்மையிலேயே நடிக்கிறேன் ஐயா, என்னடா இது விபத்து, இவ்வளவு பெரிய மனிதன் வாழ்க்கை முழுவதையும் இந்த மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் இவரால் எண்ணற்ற உயிர்கள் வாழுமே, பாழ்பட்ட அந்த உலகத்திற்கு இவர் போகத்தான் வேண்டுமா? என்னை பலர் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச காலத்தின் முன்பு இந்த நம்முடைய ஹரி அவர்கள் சிங்கம் எல்லாம் 1, 2, 3 வந்தது இல்லையா, அதில் ஒரு நாள் அவர் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது, என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கிற, நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார். நான் அரிதாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள்? இல்லை ஐயா, அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை. இப்போ சமுத்திரக்கண்ணி இருக்கேன், நான் இப்பொழுதும் அவரிடம் சொன்னேன், விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன், வியந்து போனேன். அவர் அப்பா என்று அவர் எடுத்த சமுத்திரக்கண்ணி என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன், நிச்சயம் பார்ப்பேன். சமுத்திரக்கண்ணிக்காக நான் சொல்லலை. என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது, யாருக்கும் இல்லை. நான் ஒன்று தெளிவாக இருப்பவன். முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார், யாராவது ஒருவனை நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா, வேறொன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இரு, அதைவிட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது நபிகளார். ஆனால் என்னால் யாரையுமே இல்லாததையெல்லாம் சொல்லி ஒருவரை புகழவே முடியாது. அதனால்தான் நான் அடிவாரத்திலேயே இருக்கிறேன். எனக்கு யாருக்கும் முதுகு சொறியவும் முடியாது, ஏவல் கோவலாகவும் இருக்க முடியாது. கண்ணஹாசன் அந்த காலத்தில் எழுதி நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக படித்த அந்த கவிதைகள் 2 வரி தான், இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இந்த 2 தான் 55 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இவர் எனக்கு உயிர் கொடுத்தார். அவர் சினிமா நடிக்க போயிருன்றார். என்ன என்ன டாக்டர் நடிக்க போகிறீங்களா? இல்லை, கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு தொலைந்தது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவரிடம் எப்படி சொல்வது, நமக்கு உயிர் கொடுத்த வள்ளல் அவர். யோசியுங்கள் டாக்டர், சினிமா உலகம் சரிப்படுமா என்று யோசியுங்கள் என்றேன். இல்லை இல்லை, ரொம்ப சிறப்பாக வருங்கய்யா,
படத்தின் பெயர் முடக்கருத்தான் என்றார். தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி எடுத்தார். இன்றைக்கு அந்த படம் வரப்போகிறது. சமுத்திரகண்ணி சொன்னது போல தான், நம்ம தங்கர் பச்சான் சொன்னது போல தான், சமூகத்திற்கு அவர் நிறைய செய்து விட்டார். சமூகம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் இந்த படத்தின் மூலம் அவர் பொருளாதார ரீதியாக நட்டப்படாமல் காப்பாற்றி கொள்ளுகிற ஒன்றை சமூகம் செய்தாலே, இதுதான் நான் மாற்றுகிற நன்றி கடன். சித்த வைத்தியம் பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி நான் பிழைத்து வந்தேன். 28 நாட்கள் எனக்கு சோறு போட்டார். என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார். 2 பிள்ளைகள் என்னை அப்படி பராமரித்தார்கள். வீட்டில் இருப்பது போல தான் அங்கேயும் படித்து கொண்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு மருத்துவமனையில் இருந்தார் போல உணர்வே இல்லை. நான் புறப்படும் பொழுது, என்ன டாக்டர், 28 நாட்கள் இருந்திருக்கிறேன். அப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரியே என்னை காப்பாற்றி விட்டார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள்னு. அவரிடம் பேசி ரொம்ப நன்றி, ஏதாவது நான் செய்யணுமா என்னார். ஒன்றுமே செய்ய வேண்டாயா என்று மறுத்து விட்டார். பிறகு நான் சொன்னேன், என்னால் என்னுடைய சக்திக்கு, ஏனென்றால் சோறு போட்டிருக்கிறீர்கள், வெறும் மருந்து மட்டுமில்லை, 28 நாட்கள் சோறு போட்டு எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏதோ என்னால் இயன்றதை கொடுத்து விட்டு போகிறேன் என்று. முடியவே முடியாது என்று மறுத்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மருத்துவ உலகத்தில் பார்க்க முடியுமா? அந்த நேரம்தான் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்று பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம் துறவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம். இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள்.